ஐயோ, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்பிடும்போது எது பெத்த பீஸா சாப்பிடணுமே, எது பெருசு எது பெருசு, இது சிறுசு. ஆரம்பிக்கலாமா? மற்றதெல்லாம் ரெண்டு ரெண்டா வச்சாச்சு. ஓகே, எப்படி பங்கு போடலாம்? தீபாவளி விருந்து சம்பத்கான் சமைச்சிட்டு இருக்காங்க. சம்பத்கான் தண்ணி தெளிங்க, தூங்காதீங்க, சாப்பிட்ற நேரத்தில் தூங்காதீங்க. இந்த டைம் நான் தூங்கிடுவேனா? தூங்க மாட்டீங்களா? வாய்ப்பே இல்லை. இலைய காலி வராம நான் தூங்க மாட்டேன். அவ்வளோதான். இலையை விரிச்சாச்சு, தண்ணியை தெளிச்சாச்சு, நிறைய ஐட்டம் சமைச்சிருக்கோம். ஒவ்வொரு ஐட்டமா பார்க்கலாம். சாப்பிட நீங்கள் ரெடியா? நாங்கள் ரெடி. சுட்ட முழு கோழி, முழு வஞ்சிர மீன், பொரிச்ச சங்கரா மீன், ஆட்டுக்கால் பாயா, அவுச்ச முட்டை, ஆம்லேட்டு, அது கூடவே ஆஃப் ஆயில், முட்டை கலக்கி, ஆட்டு குடல் கறி, தலைக்கறி, பொரிச்ச நெத்திலி மீன், சிக்கன் லெக் பீஸு, முழுசாக காடையை பொறிச்சது, சிக்கன் லாலிபாப், ஆட்டு ரத்தம் முட்டை பொரியல், சிக்கன் மஞ்சூரி, காடை மிளகு கறி, வான்கோழி ஃப்ரை, புல்லட் சிக்கன், முட்டையை அவிச்சு, முட்டையை உடைச்சி, முட்டை பொடி மாஸ், டிராகன் சிக்கன், சிக்கன் டைனாமிக், வான்கோழி சுக்கா, நண்டு மிளகு வறுவல், இதுக்கு எனக்கு பெரிய விருவல், கட்டு சேவல் வறுவல், மட்டன் கார்லிக், ஜப்பான் சிக்கன், காடை பிரியாணி, கூடவே மட்டன் பிரியாணி இருக்கு. மட்டன் பிரியாணி, சிக்கன் லெக் பீஸ் பிரியாணி, கோழி மிளகு கறி, என்ன சம்பவம்? நீங்க உட்காந்துருக்கீங்க, ரெண்டு பேருக்கு அளவு கரெக்டா இருக்குதான் பாத்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு நிறையவே வச்சிருக்கேன், வாங்க. ஓகே ஓகே, அந்த நம்பிக்கை இருந்தா சரி. எல்லாமே வச்சாச்சு. நண்டு சூப் இல்லைன்னா எப்படி? நண்டு சூப்பு. ஆரம்பிக்கலாமா? இருங்க இருங்க, நானும் வரேன். தள்ளி வாங்க 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 வாங்க. ஒரே ஒரு கோழி இருக்கு, ஒரே ஒரு பெரிய மீன் இருக்கு, மத்ததெல்லாம் ரெண்டு ரெண்டா வச்சாச்சு. எப்படி பங்கு போடலாம்? எப்படி பங்கு போடலன்னா, மீனில் இதுலேருந்து வாழை உங்களுக்கு, இதுக்கு மேலே எனக்கு, இத்தனை மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன். இந்த வாழை மட்டும் எனக்கு? ஆமாம். கோழியில உங்களுக்கா? ஆமாம். கோழியில் இந்த பாருங்க, லெக் பீஸ் நல்லாயிருக்கு. இந்த ரக்கையில் கொஞ்சம் நோண்டு பிச்சு தரேன். சரி, அது மட்டும் நீங்கள் எடுத்துப்பீங்க, நான் கோழியாக சாப்பிடுங்க. நான் இத்தனோடு சாப்பிட்டுக்கிறேன், பேலன்ஸ் இருக்கிறத. சார், குறைச்சி போங்க, சாப்பிடுங்க. ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு தீபாவளியிலேருந்து ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாம். இதை சமைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. லேட் பண்ணாமல் சாப்பிட்ருவோம். ஆமாம், முதல்ல மீன் குழம்புலேருந்து ஆரம்பிக்கிறோம். உங்களை மாதிரியே எனக்கு எச்ச ஊறிட்டே இருக்கு. எப்போ சாப்பிட்டு ஒட்ட மாட்டேங்கிறாங்களே. ஆரம்பிச்சிருவோம்.
ஐயோ, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது எது பெத்த பீஸாக சாப்பிடணுமே, எது பெருசு எது பெருசு, இது சிறுசு, இதை சாப்பிட்டாச்சு இது சிறுசு, ஆ இங்கே இருக்கு பாருங்க பெத்த பீஸு. ஒரு கோழி என்ன சாப்பிடு சாப்பிடுன்னு தனியாக உட்காந்துட்டுருக்குது, சாப்பிட்டுருவா. ஓ சம்பதுகான் வெறி தினமும் ஆரம்பிச்சிட்டாரு. இருங்க அடுத்த பீஸ் போவோம். அடுத்த பெத்த பீஸ் மீன் தான், மீன் குழம்பு இருக்கிற மீன். அவ்வளோ ஆட்டுக்கால் பாயா சமல்கான் சொல்லுங்க. எடுங்க இந்த எடுத்துல. சீஸ் ஆஹா, நல்லா சாப்பிட்டா கிறிஸ்பியா நல்லா இருக்கு. சிக்கன் லெக் பீஸ் சாப்பிடும்போது மட்டும் ஒரு ஆனந்தம் கிடைக்கும், சூப்பராக இருக்கு. சங்கரா மீன் அவுச்ச முட்டை. நீங்கள் அவுச்ச முட்டை தானே சாப்பிடுவீங்க, இங்கே பார்த்தீங்களா ஆப் ஆயில் முழுசாக அப்படியே முழுக்குவோம். நீங்கள் ஆப் ஆயில் சாப்பிட்டா நான் கலக்கி சாப்பிடுவேன். கலக்குவீங்க, கலக்கிக்கு ஆப்போசிட் ஏதாவது சாப்பிட்டாகணுமே. ஆம்லெட், நான் ஆம்லெட் சாப்பிடுவேன். காடை ரோஸ்ட்டு நெத்திலி ரோஸ்ட்டு வான்ல இருக்கிற வான்கோழி சுக்கா. வான்கோழி சுக்காவா? கட்டு சேவல் வச்சிருக்கோம், கட்டு சேவல். சூப்பராக இருக்கு. ஆ ஒன்று எதாவது எடுக்கணுமே, எதை எடுக்கிறத எடுக்கிறது. இதோ தலைக்கறி, தலைக்கறி வறுவல். தலைக்கு வந்துட்டீங்களா? இங்கே இருக்க குடல் கறி. ஆஹா, சின்ன வெங்காயம் போட்டு பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. குடலுக்கு வந்தால் விட்டுருண்ணா, ரத்தத்தை உறிஞ்சி குடிக்காம விட மாட்டேன். இங்கே பார்த்தீங்களா ரத்த பொரியல் முட்டையை போட்டு பண்ணியிருக்குது. ஆம் ரத்த பொரியல், நானும் ரத்த பொரியல் தான் சாப்பிடுவேன். இதோ சைனாலேருந்து வரவழைக்கப்பட்ட டிராகன் சிக்கன், சிக்கன் டைனாமிக். டைனாமிக் போனால் நாங்கள் விட்டுருவோமா? இதோ ஜப்பான் சிக்கன் போக போகிறோம். எங்கேப்பா ஜப்பான், ஜப்பான் சிக்கன். ஜப்பான் சிக்கன் போனால் இங்கே இருக்கு புல்லட் சிக்கன். எல்லாமே சாப்பிட்டாச்சு, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சாப்பிட்டாச்சு. நெத்திலி மீன் மட்டும் பெண்டிங்க. நானும் நிறைய பெண்டிங் இருக்குது. இதோ மட்டன் வறுவல், அதுதான் காடை வறுவல். காடையா குடியும் போது யாரை வெட்டிட்டாங்க. நண்டு காலையிலேயே போயாச்சு நண்டு வாங்குறதுக்கு. நண்டெல்லாம் கட்டாயம் சாப்பிடுங்க, சளிக்கு ரொம்ப நல்லது. என்னோட கால் உன்னோட கால் யார் காலும் இல்லை, ஆட்டோட கால். முழு வஞ்சிர மீன், ஆஹாஹா மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே இங்கே
அடிச்சு ஒடிச்சு வச்ச முட்டை மாஸ் அப்படியே சாப்பிடுவோம். எல்லாமே டேஸ்ட் பார்த்தாச்சு. இனிமே தான் நாங்கள் சாப்பிடவே ஆரம்பிக்க போகிறோம். யாரோட சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம்னா டோட்டல் எங்கள் டீமோட தான் சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம். சூர்யா வா சாப்பிடுவோம். ராமு வா. சரவணன் வாங்க சாப்பிட போயிடலாம். ஆ சோமு வா. வாங்க வாங்க எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம். எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம், சேர்ந்து சாப்பிடுவோம். எப்பா கூட்டத்துக்குள்ளே நண்டு சூப் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே போதும் மூணு ஆயிடுச்சு. எனக்கு 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 என்னோட பங்கு என்னோட பங்கு உங்கள் பங்கு நண்டு சூப் வேணுமா? கண்டிப்பாக வேணும். பாதி சாப்பிட்டு பாதி மிச்சம் வைங்க. அதுக்குள்ளே ஒரு கோழி ஒன்று என்னை கூப்பிட்டு நான் போய் பாட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. இன்னும் முடிக்காமல் இருக்கார் மனுஷன். சூப்பராக திருப்தியாக சாப்பிட்டாச்சு. அப்படியே நாங்கள் கம்பி மத்தாப்பு பற்ற வச்சு தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஆமாங்க, தீபாவளினாவே என்றைக்குமே பட்டாசு வெடிச்சு தான் கொண்டாடணும். அதுதான் தீபாவளி ஃபினிஷிங்கு. நைட் நேரமாக இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா கம்பி மத்தாப்புனா சூப்பராக இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், கவனமாக பட்டாசு வெடிங்க. குழந்தைங்கிட்டலாம் பட்டாசு கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக பட்டாசு வெடிங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலி கூட தான் இருக்கோம். ஆரம்பிச்சிடலாம். சம்பகான் எல்லாம் பற்றவைங்க. எல்லாருக்கும் நான் தான் இன்னைக்கு நெருப்பு தர போறேன். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. சம்பகன் எனக்கு மட்டும் சின்னதா இருக்கு. சம்பகன் இந்தாங்க நிறைய கொடுத்துருக்கு, அதனால தான் உங்களுக்கு பார்த்துருக்கீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். முடியாந்துரே அப்படியே போமா அப்படியே போமா அப்படியே. மேல எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க. பாய் ஹாப்பி தீபாவளி.